நண்பர்களே வணக்கம், நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த பில்டிங்கோட வெல்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்துருக்கோம். இந்த பில்டிங்கோட வெல்வேஷனுக்கு எப்படிலாம் பட்டி பார்க்கணுன்னு சொல்லிட்டு அதோடய டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் எந்த பட்டி யூஸ் பண்ணிக்கிறேன், அந்த பட்டி எந்த அளவுக்கு வந்து சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதோடய டீட்டெயில் உங்களுக்கு சொல்ல போகிறோம். வீடியோ பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, நாச்சியா டியூஷன் டியூட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் கிளியர் கிளிக் பண்ணினா, அதில் மூணு ஆப்ஷன் காட்டும், அதில் ஆல் என்ற ஆப்ஷன் டச் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள இடங்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே பாருங்கள், இந்த பில்டிங்கோட வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்துட்டு இப்போ பிரேமில் வந்து அப்ளை பண்ணிட்டுமே நான் காமிக்கிறேன். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை நான் எப்படி பட்டி பார்த்தேன், எந்த பட்டி பார்த்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜேகே சிமெண்ட் வால்மேக்ஸ் ஒயிட் சிமெண்ட் பேஸ்டு பட்டி, இந்த பட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பட்டி வந்து பார்த்தோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நைஸாகவும் இருக்குது, நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது. இந்த பட்டி அதே மாதிரி உறிஞ்சி வராது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பாக பிடிக்கிற அளவுக்கு இந்த பட்டி பெனிஃபிட்டாக இருக்குது. நல்லா ஏரியா கவரேஜ் நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டி வந்து பார்த்தீங்கன்னா தேய்க்கிறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஜேகே வந்து பார்த்தீங்கன்னா ஜேகே வால் பட்டி இது பண்ணால் தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி, ஒரு அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி அது மாதிரி இருந்தது. இப்போ வர்ற ஜேகே பட்டி வந்து பார்த்தீங்கன்னா தேய்க்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது, செம்மையாக இருக்குது, ஃபினிஷிங் நல்லா பக்காவாக இருக்குது. நான் உங்களுக்கு எப்படி பட்டி பார்க்குறேன், எப்படி வந்து தேய்க்கிறேன்றதெல்லாம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன் பாருங்கள். நண்பர்களே பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பட்டி பார்க்க போகிறேன். ஏற்கனவே அந்த சைட்லாம் பார்த்துட்டேன், மேலே சாரு மேலே ஏறி பார்த்துட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்காக உங்களுக்கு வந்து கீழே வந்து பட்டி பார்த்து வீடியோ பிடிச்சி போடுறேன். நண்பர்களே பாருங்கள், இப்போ பட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி செவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸ் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பட்டி தகடை வச்சு வேஸ்ட் தகடை வச்சு நல்லா கிளீனாக இந்த மாதிரி சுரண்டிடணும். சிமெண்ட் பிசரில் அதிகமாக இருக்கும், அதெல்லாம் கிளீனாக சுரண்ட தான் பட்டி பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லா பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி கிளீனாக சுரண்டிடணும். அதேமாதிரி சிமெண்ட்டுக்கு வந்து லேசாக ஒட்டினுக்கிறதுல கிளீனாக எடுத்துடணும். அப்போ தான் இப்போ நம்மளுக்கு ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். அதேமாதிரி பட்டி நல்லா கிரிப்பாக செவத்தில் பிடிக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பிசர் அடிச்சுட்டு அதனுப்பி நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தொடப்பத்தால் நல்லா கிளீனாக வந்து வால்ஸை பெருகணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளீனாக வரும். இந்த மாதிரி பெருகிட்டு பிறகு தான் நீங்கள் வந்து பட்டி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ டஸ்ட்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி கிளீனாக பெருக்கணும். நீங்கள் வந்து இதில் வந்து தண்ணி கூட பிடிக்கலாம், செவத்தில் தண்ணி பிடிச்சிட்டு கூட நீங்கள் வந்து பட்டி பார்க்கலாம். ஆனால் தண்ணி வந்து பார்த்தோன்னா அதிகமாக வந்து ஈரமாக இருக்கக்கூடாது. அதிகமாக ஈரமாக தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா வராது. அதனால் பார்த்தா நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு கூட நீங்கள் வந்து பட்டி பார்க்கலாம் தாராளமாக. தண்ணி ஊற்றா பட்டி பார்க்கணும். இருந்தாலும் செவத்தில் கொஞ்சம் ஈரம் இருந்தால் நம்ம வடி கூட பார்க்கலாம்னு பிரச்சனை கிடையாது. நண்பர்களே பாருங்கள், நான் இப்போ பிளேடில் பிசிறு ஓட்டிட்டு பெருக்கிட்டு பட்டி பார்க்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட் கோடு வந்து பார்த்தோன்னா பட்டி இது மாதிரி கே இருந்து மேலே பார்க்குற மாதிரி பார்க்கலாம், அல்லது மேலேருந்து கீழே வர மாதிரி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் கோடு பார்த்துட்டு அதுக்கடுத்து செகண்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் குறுகை பார்க்கணும். ஃபஸ்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் ஃபுல்லாகவே வெல்வேஷன் முடிச்சுட்டு செகண்ட் கோடு பட்டி போகும்போது அது குறுக்கு வந்து ஆப்போசிட்டில் வச்சுக்கணும். அது மாதிரி நீங்கள் செகண்ட் கோடு பட்டி பார்க்கலாம். மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணாவது கோடு பார்க்குற மாதிரி இருந்தால், இப்போ நான் ஃபஸ்ட் கோடு பார்க்குறேன் இல்லையா கீழே மேலே பார்க்குற மாதிரி, இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கோடு அப்பவே பார்க்கலாம். பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் தேய்க்க ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு கோடு நீங்கள் பட்டி பார்க்குறதுக்கு ட்ரை ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோடு நீங்கள் பட்டி பார்த்துட்டு ட்ரை ஆகுறது பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் டைம் விட்டுடணும். அதிகபட்சமாக 6 மணி நேரம் விட்டால் போதும். அப்படி 4 மணி நேரத்தில் நல்லா காஞ்சிட்டாலும் நீங்கள் செகண்ட் கோடு வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபைனலில் வந்து தேய்க்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிட்டு பிறகு ஒரு 4 மணி நேரம் இல்லைன்னா 6 மணி நேரம் விட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் உடனே தேய்க்க ஆரம்பிச்சாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேய்க்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங் பக்காவாக கிடைக்கும். நண்பர்களே பாருங்கள், இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு நீட்டாக பட்டி பார்த்துருக்கு பாருங்கள். ஒரு கோடு தான் பட்டி பார்த்துருக்கு, எந்தளவுக்கு பக்கமாக இருக்குது பாருங்கள். இன்னொரு முறை பட்டி பார்த்துட்டு தேய்ச்சிட்டு பிறப்பாக செமையாக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டியனில் எப்படி வந்து பட்டி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல வந்து பிளடில் பட்டி பார்த்துடணும். அதேமாதிரி மேலே இந்த இடத்துல பட்டி பார்த்துடணும். இடையில இருக்கிற அந்த கார்டியில் வந்து பார்த்தீங்கன்னா விரலால் பட்டி வைக்கணும் பாருங்கள். இந்த ரெண்டுத்துக்கு இடையில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விரலால் பட்டி வைக்கணும். நண்பர்களே பாருங்கள், அதுக்கடுத்து பாருங்கள் 2 கோடு பட்டி பார்த்துட்டு பிறகு தேய்க்கிறேன். எந்த அளவுக்கு பவுடர் கொட்டுது பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது. 2 நாளுக்குள்ளே தேய்ச்சா நல்லா தான் இருக்குது. 2 நாளுக்கு மேலே பண்ணால் கொஞ்சம் டைட் ஆகிடும். நான் வந்து பார்த்தேன்னா இப்போ பட்டி பார்த்து 1 நாள் ஆயிடுச்சு, மறுநாள் தான் தேய்க்கிறேன். எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள், நல்லாவே பவுடர் வந்து கொட்டுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜேகே
வால் பட்டி வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்ததெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தோன்னா தேய்க்கவே முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது, நல்லா பல பலன்னு பவுடர் நல்லாவே கொட்டுது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாள் ஆயிடுச்சு பட்டி பார்த்து, அதுதான் இது. அதுவே நீங்கள் பட்டி பார்த்துட்டு காலையில் பார்த்துட்டு மதியம் தேய்ச்சினா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி இன்றைக்கி பட்டி பார்த்துட்டு நாளைக்கு தேய்ச்சாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் 2 நாள் ஆனாலும் ஒரு அளவுக்கு பரவாயில்ல தான் பட்டி கொட்டுது பாருங்கள், எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ கிளைமேட் வந்து பார்த்தோன்னா லேசாக தூரில் போட்டுறது தான் இது. இந்த டைமில் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இப்போ இது பண்ணது ஒர்க்கு, நான் இப்போ தான் வீடியோ உங்களுக்கு போடுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள். நண்பர்களே, நான் இந்த பில்டிங் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வெல்வேஷன் எல்லாமே நான் ஒரே ஆள் தான் வந்து பட்டி பார்த்தேன், எந்த அளவுக்கு நீட்டாக பார்த்துருக்கேன் பாருங்கள். நான் ஒரே ஆளே 2 கோடி பட்டி பார்த்துட்டு தேய்ச்சிட்டு ப்ரேமர் போட்டேன். இந்த பில்டிங் உள்ளே கூட நானே தான் மொத்தமாக பண்ணியிருக்கேன், எல்லா வேலை நான் தான் செஞ்சுருக்கேன். எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நாச்சியா டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோகள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.